வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதரை. நம்ம இப்போ பார்க்க போகிறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது, இன்ஹெரிட்டன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு சூப்பர் கிளாஸ்லேருந்து ஒரு சப் கிளாஸுக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை கொண்டு வருது. இப்போ மல்டி லெவல்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுக்கு வந்த பிறகு அதிலேருந்து இன்னொன்றுத்துக்கு போகிறது. இப்போ நம்ம வந்து ஷேப் அப்படின்னு போன கிளாஸில் பார்த்தோம். ஷேப் இஸ் த சூப்பர் கிளாஸ். அதிலேருந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒரு சப் கிளாஸுக்கு போனோம். இப்போ சப் கிளாஸ்லேருந்து அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ரெக்டாங்கிள் சாலிட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஒரு க்யூபாய்டுன்னு வச்சுங்களேன், ஒரு கனசதுரம். ஸோ அப்போ வந்து அதுக்கு இன்னொரு டைமென்ஷன் தேவைப்படுது. இப்போ வந்து டபுள் டைமென்ஷனல் ஷேப்லேருந்து இன்னொரு டைமென்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து மூணாவது லெவல். அது ஒன்றாவது லெவல் வந்து ஷேப்பு, ரெண்டாவது லெவல் ரெக்டாங்கிள், மூணாவது லெவல் வந்து வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ ரெக்டாங்குலர் சாலிட். ஸோ இப்போ வந்து அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். வி ஆர் கோயிங் டு க்ரியேட் ஒன் மோர் கிளாஸ். ரெக்டாங்கிள் சாலிட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தாச்சு. இதில் நம்ம வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபீல்டு. இப்போ ஷேப்பிலேருந்து ரெக்டாங்கிள் வந்தது, அதில் ஒரு அடிஷ்னல் வேல்யூ எதுவுமே இல்லை. அதில் இருக்கிற D1 D2 தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து சம்திங் அடிஷ்னலாக நான் வந்து ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், இன்ட் D3, டெப்த்துக்கு வந்து D3ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து வி ஆர் ஹேவிங் த தேர்ட் டைமென்ஷன் ஆல்சோ. இப்போ வந்து நான் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும். இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணும்போது ரெக்டாங்கிள் சாலிட் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். கன்ஸ்ட்ரக்டர் இன்ஹெரிட் ஆகாது இல்லையா, ரெக்டாங்கிளோடது இங்கே இன்ஹெரிட் ஆகாது. ஸோ ரெக்டாங்கிள் சாலிடுக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன்னா, இங்கே வந்து நான் மூணு டைமென்ஷனையும் வாங்கி ஆகணும். இன்ட்டு D1 கமா டி, இன்ட்டு D2 கமா இன்ட்டு D3, மூணுத்துக்கும் வேல்யூ வாங்கிட்டேன். இப்போ D1 D2 இதில் இருக்குமா, திஸ் டாட் அப்படின்னா D3 தான் இருக்குது, D1 D2 இல்லை. ஸோ நான் ஐ நீட் டு சென்ட் இட் டு த சூப்பர் கிளாஸ். ஸோ சூப்பர் எதை எதை அனுப்பணும், D1 D2. இங்கே இந்த சூப்பர் கிளாஸில் D1 D2 போகலை. இங்கே எரர் சொல்லுது. ஏன், த கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் இன்ட் இன்ட் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறாங்க. இங்கே ரெக்டாங்கிளில் என்ன கிளாஸ் இருக்குது, இங்கே முதல்ல நம்ம வந்து வி ஹேவ்ன்ட் இன்ஹெரிட்டட் த ரெக்டாங்கிள். ஸோ இப்போ எக்ஸ்டென்ஸ் ரெக்டாங்கிள் போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் இந்த சூப்பர் D1 D2 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த D1 D2 போய் ரெக்டாங்கிளில் அசைன் ஆகும். ரெக்டாங்கிள் அசைன் ஆகும்போது அங்கே என்ன பண்ணும், அதனுடைய கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். அந்த D1 D2 எடுத்துகிட்டு போய் அது இதில் ஷேப்பில் கொடுத்து அசைன் பண்ணிடுது. இப்போ D3க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் டாட் D3 இதில் அவைலபிளாக இருக்குது. D3 = D3. ஓகே, இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம். ஓகே, இங்கே வந்து ஷோ டேட்டா இருக்கும் இல்லையா. அந்த ஷோ டேட்டா அங்கே வந்து D1 D2 இருந்ததுனால பிரச்சனை இல்லை. இங்கே வந்து வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஷோ டேட்டாவை நான் பண்ண போகிறேன். We are having that show details. இப்போ நார்மலாக இதை வந்து டிஃபைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஷோ டீட்டெயில்ஸ் தான் நமக்கு கிடைக்கும்.
அதில் வந்து அந்த D1 D2-வை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் இங்கே வந்து D1 D2-வை என்னால் வந்து டிஸ்பிளே பண்ண முடியாது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்என் இங்கே வந்து திஸ் டாட் D1-ன்னு நான் என்னால் ப்ரிண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் D1 D2 ஆர் ப்ரைவேட் இன் த ஷேப். ஓகே, ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு கால் த மெத்தட் ஃப்ரம் த பேரண்ட் கிளாஸ் ஷோ டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டேங்க. ஸோ ஷோ டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டேன்னா பேரண்ட் கிளாஸில் இருக்கிறதுல அந்த D1 D2-வை அது டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அதனுடைய வேலையை அது முடிச்சிடும். அதுக்கப்புறமா இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்என் D3 ப்ளஸ் D3. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. We are having this. Inge, now we are going to the shape IMPL. அதுக்கு போகிறோம். இங்கே rectangle solid. Rectangle solid equal to new rectangle solid 13-15. So now show details இருக்கு. We are running this. D1, D2-ஓட D3-யும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, திஸ் இஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நமக்கு வந்து அந்த ரெக்டாங்கிள் சாலிடில் என்ன வந்து அடிஷ்னலாக தேவையோ அதை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். எங்கே பேரண்ட் கிளாஸ் கால் பண்ணமோ அதெல்லாம் சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டோட கால் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். இங்கே வந்து இப்போ அடுத்தது இந்த லெட்டஸ் கோ டு த மெயின் மெத்தட். இங்கே ரெக்டாங்கிள் சாலிட்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் நான் வந்து வெறும் சாலிட்னு கொடுக்குறேன். சாரி, ரெக்டாங்கிள்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து இது ஒத்துக்கல. பிகாஸ் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரெக்டாங்கிளில் இல்லை, மூணு இதோட இல்லை. ஸோ ரெக்டாங்கிள்னு இங்கே கொடுக்கும்போது நியூ ரெக்டாங்கிள் சாரி எஸ் ஈக்குவல் டு rectangle is we are able to call this particular thing. இங்கே வந்து மெயின் பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டால், எதை வச்சு நான் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரெக்டாங்கிளை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன் எஸ் அப்படின்னு. ஆனால் இங்கே நியூ ரெக்டாங்கிள் சாலிட் அப்படின்னு கொடுக்கும்போது இட் இஸ் கோயிங் அண்டு எக்ஸாக்ட்லி டேக்கிங் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். எதை எந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும், ரெக்டாங்கிள் சாலிட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. பட் அதை வந்து இது ரெஃபர் பண்ணுது எஸ்ங்கிறது. எஸ் எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரெக்டாங்கிளை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கேன் பாயிண்ட் டு த சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ். பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கேன் பாயிண்ட் டு த சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, வி நீட் டு ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். முக்கியமாக இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸால் சைல்டு கிளாஸை பாயிண்ட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் சைல்டு கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு பேரண்ட் கிளாஸை பண்ண முடியாது. இங்கே ரெக்டாங்கிள் இதை மாற்றினோம்னா இங்கே கன்ஸ்ட்ரக்டர்லேயே எரர் சொல்லும். அதுதான் முன்னாடி ட்ரை பண்ணோம். இங்கே வந்து ரெக்டாங்கிளில் அந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டரை மாற்றி கொடுத்தால் கூட, அந்த ரெண்டு பேராமீட்டர் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தால் கூட ஒர்க் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன சொல்லுது, மிஸ்மேட்ச் கனாட் கன்வெர்ட் ரெக்டாங்கிள் டு ரெக்டாங்கிள் சாலிட். இது கிரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் வந்து ரெக்டாங்கிளாக இருக்க போது ரெக்டாங்கிளை வந்து ரெக்டாங்கிள் சாலிட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸால் பாயிண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் த சைல்டு கிளாஸ், சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கெனாட் பாயிண்ட் டு த பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ். பட் இட் கேன் பி டன் இன் அதர் வே ரவுண்ட். ரெக்டாங்கிள் கேன் பாயிண்ட் டு த child class object. Okay, va? So it is the thing. So இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது மல்டிபிள்
மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி அதிலிருந்து இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறோம். ஓகே, பேரண்ட் கிளாஸை கால் பண்ணுறதுக்கு சூப்பர் அப்படிங்கக்கூடிய கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ரைவேட் பப்ளிக். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ப்ரைவேட்னா என்ன, பப்ளிக்னா என்ன, ப்ரொடெக்டட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். டிஃபால்ட்டு ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது வந்து ப்ரைவேட் கிளாஸினுடைய, சாரி, பேரண்ட் கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கேன் பாயிண்ட் டு த சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் பார்த்துட்டோம். அப்படி பண்ணும்போது இங்கே வந்து எஸ் டாட் ஷோ டீடைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் வந்து எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரெக்டாங்கிளை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆனாலும் அது எஸ் டாட் ஷோ டீடைல் அப்படிங்கும் போது எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் சாலிட்லேருந்து தான் காமிக்குது. நீங்கள் க்ரியேட் பண்ணது ரெக்டாங்கிளை வச்சு, அது ரெஃபர் பண்ணுற ஆப்ஜெக்ட் வேறையாக இருந்தாலும் அது எப்படி அந்த கரெக்டான மெத்தடை எடுத்துக்குது, எந்த ஆப்ஜெக்டை இப்போ ரெஃபர் பண்ணுறோமோ அதை வந்து அதில் இருக்கக்கூடிய மெத்தடை எடுத்துகிட்டு வருது இல்லையா. இது ஒரு கைண்ட் ஆஃப் பாலிமார்ஃபிசம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், டைனமிக் மெத்தட் டெஸ்பேச், டைனமிக் மெத்தட் டெஸ்பேச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரன் டைத்தில் அதுவே கரெக்டாக பார்த்து எந்த ஆப்ஜெக்டை நீ ரெஃபர் பண்ணுற, என்னோடய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் பாயிண்ட் பண்ணுறது சைல்டு கிளாஸாக இருந்தால் சைல்டு கிளாஸோட மெத்தட் எடுத்துகிட்டு வரும், பாயிண்ட் பண்ணுறது பேரண்ட் கிளாஸ் தான் இருந்ததுன்னா பேரண்ட் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த மெத்தட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து டைனமிக் மெத்தட் டெஸ்பேச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஒரே மெத்தடு தான், ஒரே ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான். அது வந்து நீங்கள் மெத்தடு அதே மெத்தடை கால் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மெத்தடை எடுத்துகிட்டு வருது. இது ஒரு கைண்ட் ஆஃப் பாலிமார்ஃபிசம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஓகே, இதுதான் வந்து நம்ம அடிப்படையாக கற்றுக்க வேண்டியது. ஒரு இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் இதில் பேசிக். அதிலிருந்து வந்து அடுத்த லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ அடுத்தது வந்து வி ஆர் கோயிங் டு சீ சம்திங் கால்ட் அஸ் அப்ட்ராக்ட் கிளாஸ். வாட் இஸ் அப்ட்ராக்ட் கிளாஸ்? இந்த அப்ட்ராக்ட் அப்படின்னாலே வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஆர் ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஓகே, அப்ட்ராக்ட்னாலே ஒரு உத்தேசமான அப்படிங்கிற இதில் எடுத்துக்கலாம். ஸோ சில நேரங்களில் வந்து நம்மளால் பேரண்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸையும் நம்மளால் கொடுக்க முடியாது, ஆர் ஒவ்வொரு சைல்டு கிளாஸும் அதிலிருந்து வேரி ஆகும். அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தே வில் ஹாவ் தேர் ஓன் இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோன்னு ஒன்று இருக்குது. பேங்க்கில் வந்து லோன் ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா, லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன் வந்து பேங்க்கில் வந்து ஒரு லோனாக இருக்குது, நிறையா லோன் இருக்கும். யூ ஆர் கோயிங் டு ஹாவ் த பர்சனல் லோன், எஜுகேஷனல் லோன், ஹோம் லோன், வெஹிக்கிள் லோன், like that many jewel loans, like that you are going to have many loans are there. So ipa and the loan ellathukume common ah irukkakoodiya information ah na loan nu or class la vechiralam. Ipa let us start that. Okay, ipa loan nu or class create pannuvom. ஓகே, இப்போ லோனில் இருக்கக்கூடிய காமன் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட், ஐடி ஆர் அக்கௌண்ட் நம்பர் ஏதோ ஒன்று இருக்க போகுது. ஒரு அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ ஐடின்னு வச்சுருப்போம். இதுக்கு அடுத்தது என்ன இருக்கும், லோன் வாங்கக்கூடிய எல்லோருக்கும் ஏதோ ஒரு நேம் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நேம் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா எந்த லோன் வாங்கினாலும் ஒரு லோன் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்க போகுது. இன்ட் லோன் அமௌண்ட். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக இது மூணு வச்சுக்கோ. இன்னும் நிறையா வந்து காமனான ஃபேக்டர்ஸை வந்து நம்ம அட்ரஸ் இதுமாரி விஷயங்களை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த மூணு மட்டும்தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து வி ஆர் கோயிங் டு ஹேவ் இட். இப்போ அடுத்த லெவல் நம்ம போகும்போது இதில் வந்து நான் வந்து ஐ கேன் ஹாவ் த கன்ஸ்ட்ரக்டர். இன்ட் ஐடி, ஸ்ட்ரிங் நேம், லோன் அமௌண்ட்.
this dot id equal to id. So, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டோம். லோன் ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் திஸ். இதில் வந்து ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ மெத்தட். ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ மெத்தட் ஹியர். ஸோ இப்போ மெத்தடில் வந்து நான் இப்போ எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு இஎம்ஐ கால்குலேஷனுக்காக இன்ட் இஎம்ஐ. ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு வகையான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கலாம், அதனுடைய பீரியட் கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கலாம். தே மே ஹாவ் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆர் அப்ரோச் டு கால்குலேட் த இஎம்ஐ இன் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த லோன்கிறதுல வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வந்து அந்த சைல்டு கிளாஸில் திருப்பி எழுதுகிறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் ரைடிங். தட் இஸ் கால்ட் அஸ் மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ வந்து நான் வந்து அங்கே திருப்பி அதை ஓவர் ரைட் பண்ணோம். அதில் வந்து பேஸ் இருக்கும், அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து ஓவர் ரைட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இன்கேஸ் நான் ஓவர் ரைட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? பேஸ் கிளாஸில் என்ன இருக்கோ அதுவே வந்துடும். ஸோ இப்போ பேஸ் கிளாஸில் நான் தோராயமாக 10% இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் வகையான கால்குலேஷன் வச்சுருக்கேன். பட் ஜுவல் லோனுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் அப்படின்னா அப்போ என்னாகும்? இந்த பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடை வச்சு தான் கேல்குலேஷன்ஸ்லாம் நடந்துடும். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தேட் ஓகே தட் பர்டிகுலர் மெத்தட் இஸ் நாட் ஓவர் ரிடன் பை த சைல்டு கிளாஸ் டெவலப்பர். அப்படி சைல்டு கிளாஸ் டெவலப்பர் பண்ணாமல் விட்டுட்டான்னா தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சைல்டு கிளாஸ் டெவலப் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம். நீயே தான் இதை எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்லணும். சரி, எழுதி ஆகணும்னு வாயால் சொல்லிட்டோம்னா அவங்க எழுதாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து கிளாஸை நம்ம கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணி பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஓவர் ரைட் பண்ணாமல் விட்டாங்கன்னா இட் ஷுட் நாட் அலோவ் தெம் டு கம்பைல் ஆர் அலோவ் தெம் டு ரன் தட் பர்டிகுலர் கிளாஸ் ஆர் யூஸ் தட் கிளாஸ். ஸோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வரணும். ரெண்டாவது, இப்போ வந்து நான் இஎம்ஐ அப்படின்னு இங்கே பேர் கொடுத்துருக்கேன். ஒரு ஆர்கனைசேஷனில் 10 பேர் இதை வந்து இன்ஹெரிட் பண்ணி டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த இஎம்ஐங்கிற பேரையே பலவிதமாக பல பேர் அவன் பல பேர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து கால்குலேட் இஎம்ஐம்பாங்க, ஒருத்தங்க கம்ப்யூட் இஎம்ஐம்பாங்க, ஒருத்தங்க கெட் இஎம்ஐம்பாங்க. ஸோ ஒவ்வொரு லோன்லேயும் ஒவ்வொரு வகையான பேரில் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வராது. ஸோ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறதுக்கும் இந்த அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் ஆர் அப்ட்ராக்ட் கிளாஸஸ் ஆர் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டா, என்னால் இஎம்ஐன்னு ஒன்று வேணும்னு எனக்கு தெரியுது, பட் ஐ எம் நாட் கோயிங் டு ரைட் இட் ஃபுல்லி. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் அப்ட்ராக்ட் இன்ட் இஎம்ஐ. நான் வந்து அந்த மெத்தடுக்கு பாடியே எழுதலை, அந்த கர்லி பிராக்கெட்ஸ் போட்டு அதனுடைய பிளாக்கே கிடையாது, பாடி பிளாக்கே இல்லை, ஜஸ்ட் டைரெக்டாக செமிகோலன் கொடுத்துட்டேன். இட் இஸ் அன் அப்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டையும் முன்னாடி கொடுத்துட்டேன். அதாவது இட் இஸ் அ அன்ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, திஸ் அப்ட்ராக்ட் மெத்தட் இஎம்ஐ இன் எ டைப் லோன் கேன் ஒன்லி பி டிஃபைன்டு பை அன் அப்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸில் ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் இருந்ததுன்னா அந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிடணும். அது அப்ட்ராக்ட் கிளாஸாக இல்லைன்னா இங்கே அப்ட்ராக்ட் மெத்தட் வைக்க முடியாது. ஒரு மெத்தட் அப்ட்ராக்ட்னு சொல்லிட்டிங்கன்னா கூட மேலே இருக்கிறது அப்ட்ராக்ட் ஆகிடணும். ஸோ அதை என்ன செய்யலாம், பப்ளிக் அப்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த கீழே இருக்கிற எரர் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே இட் இஸ் கோயிங் டு பி தேர். இப்போ வந்து சரி அப்படின்னா வந்து இதில் நார்மல் மெத்தட்ஸ் இருக்க முடியாதா, அப்ட்ராக்ட் தான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. யூ கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் நார்மல் மெத்தட், அதை வந்து காங்க்ரீட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃபைன் பண்ணப்பட்ட மெத்தட், அந்த டிஃபைன் பண்ணப்பட்ட மெத்தட் இருந்ததுனால் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் இட். பட் ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் இருந்தால் கூட கிளாஸ் இஸ் கோயிங் டு பி அப்ட்ராக்ட்.
இந்த கிளாஸ் அப்ச்ராக்ட் கிளாஸை வச்சுட்டு யூ கெனாட் கிரியேட் ஆப்ஜெக்ட். இந்த அப்ச்ராக்ட் கிளாஸை வச்சு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து நான் லோன் ஈக்குவல் டு நியூ லோன், லோன் எல் ஈக்குவல் டு நியூ லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் எரர். சரி, லெட் அஸ் சி. நியூ கிளாஸ் லோன் ஐஎம்பிஎல்னு வச்சுருக்கேன், அதுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் கொடுத்துட்டேன். இங்கே வந்து லோன் எல் ஈக்குவல் டு நியூ லோன், இங்கே எரர் சொல்லுது கெனாட் இன்ஸ்டான்ஷியேட் டைப் லோன். ஏன் அப்படின்னு கேட்டால் அது அப்ச்ராக்டாக இருக்குது, அப்ச்ராக்டாக இருக்கிறத வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் எப்படி அதை பயன்படுத்துறது, அதை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணியே ஆகணும், இன்னொரு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணி அதை வந்து அந்த இஎம்ஐங்கிறத நீங்கள் மாற்றி ஆகணும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ வந்து ஹோம் லோன் வச்சுக்கோம், இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம், அது வந்து கிளாஸ் ஹோம் லோன். இது வந்து எக்ஸ்டன்ஸ் எக்ஸ்டன்ஸ் லோன். அதை கொடுத்த உடனே ஹோம் லோனில் எரர் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, டைப் ஹோம் லோன் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த இன்ஹெரிட்டட் அப்ச்ராக்ட் மெத்தட் லோன் டாட் இஎம்ஐ. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் இந்த கிளாஸ் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்குது. இங்கே வந்து நீங்கள் ஆட் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட் இஎம்ஐ அப்படிங்கிறது வந்துடும். இங்கே வந்து அதுக்கு பாடி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், லோன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, திஸ் டாட் லோன் அமௌண்ட் இன்ட்டு 10 இயர்ஸ்னு வச்சுப்போம் ஸ்டாண்டர்டாக, இன்ட்டு 12 இன்ட்டு 12 பை 100 டிவைடட் பை 120. ஏதோ கால்குலேஷன், இஎம்ஐ அமௌண்ட் ஈக்குவல் டு ஏஎம்டி பை 120 ரிட்டர்ன் இஎம்ஐ அமௌண்ட். ஜஸ்ட் I am calculating and I am returning some value. Okay. So, this is what I have done it. So, home loan ukku I am writing EMI. Then, namba home loan ukku namba value kudukuram sir. Edho ukku or ID, or peru, or loan amount. Kuduthaachu. இப்போ ஹெச் டாட் இஎம்ஐ அதை வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் மூலமாக பிரிண்ட் பண்ணிடுவோம். ஹெச் டாட் இஎம்ஐ கொடுத்தாச்சு. ஸோ இதை ரன் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் இங்கே வந்து. ஸோ வாட் வி ஆர் டூயிங் இட் ஹியர், நம்ம வந்து லோனில் இஎம்ஐங்கிற மெத்தடை சொல்லியிருந்தோம், பட் வி ஆர் நாட் டிஃபைனிங் த லோன், அந்த இஎம்ஐங்கிற கால்குலேஷனாக அங்கே டிஃபைன் பண்ணலை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வி ஆர் கம்மிங் டு த ஹோம் லோன். ஹோம் லோனில் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ஃபார்முலா, இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது சம் ஹைபத்தட்டிக்கல் ஃபார்முலா. ஸோ ஒரு ஃபார்முலா கொடுத்து அது மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஹோம் லோனுடைய இதில் தான் இஎம்ஐ இருக்குது. இப்போ ஜுவல் லோனில் எடுத்துகிட்டு வேறு ஃபார்முலா கொடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா அதில் உள்ளது தான் ஒர்க் ஆகும். ஸோ
இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ட்ராக்ட் மெத்தட் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, வென் வி கேன் நாட் டிஃபைன் இன் த பேரண்ட் கிளாஸ், வென் திங்ஸ் மே வேரி இன் த சைல்டு கிளாஸ். சைல்டு கிளாஸில் அவங்க தான் டிஃபைன் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு சைல்டு கிளாஸுக்கும் அது வேறுபடும் அப்படிங்கும்போது, ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு, ஒரு கம்பல்சரியாக நீ அந்த மெத்தடை நீ டிஃபைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு, வி ஆர் கோயிங் டு கால் இட் ஆஸ் அன் அப்ட்ராக்ட் மெத்தட். அந்த அப்ட்ராக்ட் மெத்தடுக்கு பாடி கிடையாது. அந்த அப்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று கொடுத்தீங்கனாலும் அந்த கிளாஸ் வந்து அப்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிடும். அப்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிட்டால் யூ கே நாட் க்ரியேட் ஆப்ஜெக்ட் வித் த பர்டிகுலர் அப்ட்ராக்ட் கிளாஸ். அதை இன்ஹெரிட் பண்ணக்கூடிய கிளாஸு அந்த அப்ட்ராக்ட் மெத்தடை கம்பல்சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அந்த கம்பல்சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான லாஜிக்கை எழுதிக்க போகிறீங்க. ஸோ அந்த இன்ஹெரிட்டட் கிளாஸஸ் ஆர் சைல்டு கிளாஸை வச்சு தான் யூ ஆர் கோயிங் டு க்ரியேட் தட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஹோம் லோன் கொடுத்தோம். அப்ட்ராக்ட் கிளாஸால் ஆப்ஜெக்ட் தான் ரெஃபர் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியாதே தவிர, அப்ட்ராக்ட் கிளாஸால் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இங்கே வந்து லோன் ஹெச்னு கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு நியூ ஹோம் லோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்த அதே இன்ஃபர்மேஷன் தான். பேரண்ட் கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கேன் ரெஃபர் த சைல்டு கிளாஸ், கேன் ரெஃபர் த சைல்டு கிளாஸ். ஸோ இப்போ சைல்டு கிளாஸில் பண்ணிடுச்சு. இஎம்ஐ அப்படின்னு சொல்லும்போது அதில் சைல்டு கிளாஸில் இருக்கக்கூடிய இஎம்ஐ தான் எடுத்துருக்கோம். என்னட்ட லோனில் வந்து இஎம்ஐ வந்து அப்ட்ராக்டாக இருக்குது. ஸ்டில் நீங்கள் இஎம்ஐன்னு சொல்லும்போது டிஃபைன் பண்ணதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது, எந்த ஆப்ஜெக்டில் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். இப்போ அதுதான் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, இதுதான் இப்போ அப்ட்ராக்ட் கிளாஸில் முக்கியமான விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்ட்ராக்ட் கிளாஸ் ஷுட் பி இன்ஹெரிட்டட் அண்டு அதில் இருக்கக்கூடிய மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியே ஆகணும். ஓகே, அப்ட்ராக்ட் கிளாஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்ட்ராக்ட் மெத்தடை ப்ரைவேட்டாக வைக்க முடியுமா? அப்ட்ராக்ட் கிளாஸில் நீங்கள் அப்ட்ராக்ட் மெத்தடை ப்ரைவேட்டாக வைக்க முடியுமா? ப்ரைவேட்டாக வச்சா அதை இன்ஹெரிட் கிளாஸுக்கு அக்செப்ட் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், அப்ட்ராக்ட் கிளாஸ் வில் பிகம் யூஸ்லெஸ் இல்லையா? அதனால் ப்ரைவேட் அப்படிங்கிறத அப்ட்ராக்ட் மெத்தடுக்கு கொடுக்கக்கூடாது. பை டிஃபால்ட் அது பப்ளிக் தான். இங்கே பப்ளிக்னு கொடுக்கலாம், இல்லை ப்ரொடெக்டட் கூட கொடுக்கலாம், பட் யூ கே நாட் யூஸ் ப்ரைவேட் ஃபார் தட் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஓகே, அதை இன்ஹெரிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் கோயிங் டு கிவ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் தட். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு கேட்டால், அந்த இன்ஹெரிட்டட் கிளாஸும் ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸாக மாறிடும். ஏன்னா அதுக்குள்ளே அந்த அப்ட்ராக்ட் மெத்தடு வந்துருச்சு, அதை இன்ஹெரிட் பண்ணலைன்னா அதுவும் ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கணும். ஸோ அப்படி தொடர்ந்து வந்து ஹையரார்க்கியில் ஒன்று ரெண்டு மூணுன்னு அப்ட்ராக்ட் மெத்தட் கிளாஸாகவே டிஃபைன் பண்ணிட்டு போகிறதுல மீனிங் இல்லை இல்லையா? ஸோ பொதுவாக ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, டாப் லெவலில் ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கும், அதிலிருந்து தே ஆர் கோயிங் டு இன்ஹெரிட் த கிளாஸஸ், அது எல்லாமே காங்க்ரீட் கிளாஸஸாக இருக்கும். ஓகேவா, இதுதான் அப்ட்ராக்ட் கிளாஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனா என்னங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.